அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்த சிவகாக்கிய ரிஷபானந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்களே இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆவணி மாதம் முப்பதாம் நாள் வளர்புறை சனிக்கிழமை இன்று நம்ம வளகுப்புறை சனிக்கிழமையில் இருக்கோம் இன்று காலை பெருமாள் வழிபாடு மிக சிறந்தது காலையில் போய் பெருமாளை நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க பெருமாளை போய் வணங்கும் பொழுது இனிப்புகள் கொடுத்து வணங்குங்க பெருமாளுக்கு ரொம்ப இனிப்புகள் ரொம்ப பிடிக்கும் அவர் சுக்கரன் இல்லையா இனிப்பும் சுக்கரன் அதனால் கரும்பு சாறு கொண்டே கொடுப்பது கருப்பட்டியில் பா அல்வா லட்டு அந்த மாதிரி வாங்கி போய் கொடுக்குறது கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு சுவாமிகிட்ட வச்சு படையல் பண்ணி அங்கே வர்ற நாலு பேர்த்துக்கு கொடுங்க இனிப்பு கொடுக்குன்னா தயவு செஞ்சு கற்கண்டு கொடுக்காதீங்க யாருமே கற்கட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் ஓரத்தில் கொண்டு போய் போட்டு போயிடுறாங்க அது எறும்புகள் சாப்பிடும் இருந்தாலும் கொஞ்சம் எறும்புகளுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு மனிதர்களுக்கும் கொஞ்சம் கையில் தானமாக கொடுக்குற மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போங்க இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாங்க இன்று திதி யோகம் கரணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்று வந்து சந்தர தரிசனம் இன்று வந்து மூணாம் பிறை தெரியக்கூடிய நாள் நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் மூணாம் பிறை யாருமே பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு தயவு செய்து இன்றைக்கி சாயந்தரம் அலாரம் வச்சுக்கோங்க சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் மூன்றாம் பிறை தெரியும் மூன்றாம் பிறையை பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு அருமையான ஒரு விஷயம் தயவு செய்து இன்று மாலை மூன்றாம் பிறையை பார்த்துட்டு எனக்கு பார்த்துட்டேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏன்னா அப்போ தான் அதை ஞாபகம் வச்சுக்குவீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் அப்படிங்கிறது தான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் சாமி மூன்றாம் பிறையை பார்க்க சொன்னார்னு மூணாம் பிறையை கமல் படத்தெல்லாம் போட்டு பார்க்கக்கூடாது வானத்தில் மூன்றாம் பிறை தெரியும் அதை போய் பார்க்கணும் இன்று உலக ஓசோன் தினம் நம்ம ஏற்கனவே ஓசோனில் ஓட்டை போட்டோம் இதுக்கு மேலே ஓட்டை போடாமல் இருக்கிறக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை வந்து நம்ம பின்பற்றலாம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ரெண்டு வரை பிரதமை பின்பு தொகுதியை திதி வளர்பிறை தொகுதியை திதி இன்று காலை எட்டு நாற்பத்தி ஒன்று வரை உத்திரம் பின்பு அஸ்தம் உத்திர நட்சத்திரம் சூரியனுடையது அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனுடையது காலை எட்டு நாற்பத்தி ஒன்றுக்கு மேலே இன்று அஸ்தம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு சுபம் நாமயோகம் இருக்கிறது அதன் பிறகு சுப்பிரமம் நாமயோகம் சுப்பிரமம் நாமயோகத்துக்கு சந்திரன் யோகாதிபதி யோகாதிபதியின் நட்சத்திரம் ரோகிணி அவயோகி புதன் அவயோக நட்சத்திரம் கேட்டை ஸோ இன்று நாள் முழுவதுமே சுப சுப்பிரமணம் நாம யோகம் இருக்கிறது கரணம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் பின்பு வந்து இரவு பத்து ஒன்பது வரைக்கும் பாலவகரணம் இருக்கிறது சுப ராகு ஐயப்பன் தான் இதுக்குடைய கருணநாதன் பின்பு இரவு பத்து மணிக்கு மேலே கௌலவகர்ணம் இருக்கிறது கௌலவகரணம் சனி பகவான் ஸோ கரணம் இன்று அருமையான கரணங்கள் இருக்கின்றன சுபகர்ணம் தான் இன்றைக்கி நாள் மிக அருமையாக இருக்கிறது உங்களுடைய பட்சிகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் பஞ்சபட்சி ராசி பலன் இன்று நமக்கு சாதகமான நேரம் எது பாதகமான நேரம் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் இந்த ஐந்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பட்சி வள்ளூர் இன்று உங்களுடைய பட்சி படுபட்சி அதனால் நீங்கள் இன்று காலை பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் பெருமாளுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக உங்களுடைய அன்றாட வேலைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் சனிக்கிழமை காகத்துக்கு உணவளிப்பது மிக மிக சிறப்பு அதனால் இன்று காலை காகத்துக்கு உணவளித்து விட்டு உங்கள் அன்றாட வேலையை தூங்குங்கள் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலை ஆறு மூணிலிருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் காலை எட்டு இருபத்தேழுலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரை உங்கள் பறவை தொழில் வேலையை செய்ய இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றி பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை மதியம் சாவு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் ஒன்று பதினைந்திலிருந்து மதியம் மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் பறவை ஊன் வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை பெற்றுவிடும் மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆறு மூன்று வரைக்கும் உங்கள் பறவை நடை வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி மாலை ஆறு மூணிலிருந்து இரவு எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை ஊன் வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரவு எட்டு இருபத்தி ஏழுலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரைக்கும் உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நேரம் முக்கியமான வேலைகள் இருந்தால் அந்த நேரத்தில் பண்ணுங்கள் அதன் பிறகு பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினஞ்சு வரைக்கும் சாவு ஒன்று பதினைந்துலேருந்து மூணு முப்பத்தி ஒன்போது வரைக்கும் நடை அதிகாலை மூன்று முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆறு மூன்று வரைக்கும் தொயில் அப்போது நம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் ஏதாவது முக்கியமான வேலை பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி போட்டுருங்க ஏன்னா இரவு உங்களுக்கு அவ்வளோவாக நேரம் சரியாக இல்லை ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தால் நம்ம அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சிக்காகம் காலையிலேயே உங்கள் பறவை துயிலில் தோங்குகிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு இரண்டு ஜாமங்கள் சரியாக இல்லை காலை ஆறு மூணுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை துயில் எட்டு இருபத்தேழுலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரை உங்கள் பறவை சாவு முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த வேலையில் பார்த்துக்கலாம் காலையில் டிராஃபிக்கில் போகும்போது வரும்போது காலைல பெருமாளை சாமி மட்டும் கிளம்புங்க அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய மோசமான விஷயங்கள் தள்ளி போடப்படும் காலை பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து வரை உன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை பெற்றுவிடும் மதியம் ஒன்று பதினைந்திலிருந்து மூன்று முப்பத்தி ஒம்போது வரைக்கும் நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்று முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆறு மூன்று வரைக்கும் உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் மாலை ஆறு மூணுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையும் முக்கியமான வேலை வேலை செய்ய வேண்டாம் உங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை இந்த நேரத்தில் தவிர்க்கவும் ஏன்னா சனிக்கிழமை மனிக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்தீங்கன்னா தவிர்த்துருங்க எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஒன்று பதினைந்திலிருந்து மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு இரவில் சாவு வேலை செய்ய இருக்கிறது அதனால் இந்த ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆறு மூன்று வரைக்கும் உங்கள் பறவை நடை வேலை செய்ய எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு சில காரியங்களை நாம் ஊனில் அரசில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அன்றாட வேலைகள் அந்த மாதிரி இருந்தால் இதில் செய்யுங்க அதை பற்றி தவறில்லை இறைவணக்கம் செய்வது மிக மிக சிறப்பு அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி இன்று காலை உங்கள் பறவை சரியாக இல்லை ஆறு மூணுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் அடுத்த வேலையில் தூங்கலாம் எட்டு இருபத்தி ஏழுலேருந்து காலை பத்து ஐம்பத்தொன்று வரை ஊன் வேலையை செய்ய இருக்கிறது அதனால் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துடும் காலையில் எழுந்திரிச்ச உடனே மனைவி கிட்ட டென்ஷன் ஆகிறது குழந்தைகிட்ட டென்ஷன் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காலைல பண்ணக்கூடாது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நேரம் சரியாக இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பத்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்று பதினைந்து வரை நடை வேலை செய்ய இருக்கிறது ஐம்பது சதவீத வெற்றி ஒன்று பதினைந்துலேருந்து மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் பறவை அரசு வேலையை செய்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி மதியம் மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆறு மூன்று வரை தொழில் இருபத்தைந்து சதவீதம் மட்டும்தான் வெற்றி ஆறு மூன்றிலிருந்து எட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் நடை எட்டு இருபத்தி ஏழுலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரை தொழில் பத்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்று பதினைந்து வரைக்கும் ஊன் இரவு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் இங்கே கொஞ்சம் நேரமே நல்லா வருது அதனால் ஏதாவது முக்கியமான வேலை ஃபோன்ஸில் ஏதாவது பண்ணணும் இல்லை மெயில் ஏதாவது அனுப்பணும் அந்த மாதிரியான வேலைகள் இருந்தால் அந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒன்று பதினைந்துலேருந்து மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு அரசு வேலையை செய்ய இருக்கிறது ஒருவேளை இந்த நேரத்தில் கனவு கண்டால் கனவுகள் பலிதமாகவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கனவு காலும்போது சில பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ஆரம்பித கேட்டிருக்கீங்க நான் மறந்துட்டேன் தான் இந்த நேரத்தில் எனக்கு கனவு வருது பிரம்மமுகூர்த்தத்தில் கனவு கண்டால் பழிச்சிரும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் பறவை அரசு வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு கனவு வந்திருந்தால் அதனால் கனவு வந்து ஒரு சில முடிச்சு டைம் பார்ப்பீங்க இல்லையா அப்போ உங்கள் பறவை அரசு வேலை செய்தால் அந்த கனவு பலிதமாகும் நல்ல கனவோ கெட்ட கனவோ கண்டிப்பாக பலிதமாகும் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து அதிகாலை ஆறு மூன்று வரைக்கும் உங்கள் பறவை சாவு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைக்கு ஏதாவது இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமனே காலைல ஊருக்கு போகிறோம் ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டாம் ஏன்னா சாவு வேலையில் இருக்க பறவை அதனால் ட்ரைவிங்கே முக்கியமான வேலைகள் எதாது பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் இதில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப பெட்டர் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் காலை ஆறு மூன்றுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை ஊன் காலையே அமர்க்கலமாக துவங்குகிறது ஏன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே தான் இருக்குது எட்டு இருபத்தி ஏழுலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது அதனால் மதியம் ஒன்று பதினஞ்சு வரைக்கும் முக்கியமான வேலைகள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்கள் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஒருவேளை மதியானத்துக்கு மேலே தான் முக்கியமான வேலைன்னா அடுத்தடுத்த ஜாமத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க ஒன்று பதினைந்துலேருந்து மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் பறவை துயில் ஸோ அதனால் அடுத்து வரக்கூடிய இரண்டு ஜாமும் சரியாக இல்லை மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து இரவு எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் தள்ளி போட்டுக்கலாம் எட்டு இருபத்தி ஏழுலேருந்து பத்து ஐம்பத்தி ஒன்று வரை உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்று பதினைந்துலேருந்து மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் பறவை ஊன் அதனால் ஊன் வந்து எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து அதிகாலை ஆறு மூன்று வரைக்கும் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தை செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிடும் நம்ம தொடர்ந்து இந்த ராசிபலனுக்கான கமெண்ட்ஸு முதல் நாள் போட்டிருக்கீங்க பரவாயில்ல சந்தோஷம் அந்த மாதிரியான கமெண்ட்ஸு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது மாதிரி விஷயம் ஃபோன் கால்ஸு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை வந்து மக்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இதை ஆரம்பித்தோம் ஸோ நல்ல சப்ஸ்கிரைபர்ஸு நல்ல லைக்ஸு நல்ல கமெண்ட்ஸு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் மகிழ்ச்சி வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்